நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள படுக்கப்பத்து ஊராட்சியில் நடைபெற்றது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் வீடியோ மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மிதிலேஷ்குமார் கத்தேரியா கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை கூறினார். தொடர்ந்து அரசு அலுவலர்கள் இயற்கை வேளாண்மை அவசியம் குறித்தும் பொது சுகாதாரத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜனனி சுரக்ஷா, ஜனனி சிசு சுரக்ஷா, ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் குறித்தும் விளக்கினார்கள். பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ட்ரோன் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக பொதுமக்கள் கருத்து. ஆனா இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே வந்து பிரதம மந்திரி இதுல இந்த மோடிஜி அரசு இதுல இருந்துதான் கொடுக்கறாங்க. அதுல வந்து விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வந்திருந்தாங்க, மீன்வளத்துறையில இருந்து வந்தவங்களும் வந்து இந்த மகளிர் சுய உதவி குழு மூலமா எப்படி நீங்க எல்லாம் பயனடைகிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ட்ரோன் இதுல வச்சு எப்படி உரங்கள் இயற்கை உரங்கள் இதெல்லாம் இது பண்ணி செய்யறதுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ஊரில் வந்து எல்லாமே இதில் பெனிஃபிட் நிறையா இதில் அடைஞ்சிருக்கோம். இப்படி ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து மோடிஜி அவர்கள் இதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த மோடிஜியோட இந்த 5 வருஷம் சாதனையை பற்றி பேசினாங்க. அதில் வந்து விவசாயத்தை பற்றி பேசினாங்க, ஆயுஷ்மான் பாரத் அதை பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ரீ கேஸ் அந்த இலவச இணைப்பு அதை பற்றி பேசினாங்க. எல்லாமே நல்ல அவங்களோட சாதனைகளை பற்றி பேசுறாங்க. இது எல்லாம் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது அதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல அதை பற்றி பேசினாங்க. நல்ல வளர்ச்சி திட்டங்கள் பேசினாங்க. ரொம்ப இருந்துச்சு, நானே அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.